Hi friends, welcome to Ammavin Samayal YouTube channel. நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படினா கோவக்காய் பொரியல். இந்த கோவக்காய் பொரியல எப்படி நம்ம 2 in 1 ஆ யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அது எப்படி 2 in 1 ஆ யூஸ் பண்றதுன்றது எங்க அம்மா வீடியோல சொல்வாங்க. வாங்க வீடியோல போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம Subscribe பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். அம்மாவின் சமையல் சிவகாமி பேசுறேன். இன்னைக்கு நான் என்ன டிஷ் பண்ண போறேன்னா கோவக்காய் பொரியல். இந்த கோவக்காய் பொரியல் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாவும் வச்சுக்கலாம். அதாவது சாம்பார் ரசம் அதுக்கு சைட் டிஷ்ஷாவும் வச்சுக்கலாம். இதே சாப்பாடாலே கட்டி நம்ம இன்ஸ்டன்ட் சாப்பாடா சீக்கிரம், அதாவது ஒரு வேலைக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு அதுக்கு நம்ம தனியா வேற செய்யாம இதே நம்ம சாப்பாடுல கட்டியும் பிசைஞ்சு குடுக்கலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு என்னென்ன தேவையானதை எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்க. கோவக்காய் நான் ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சு வச்சிருக்கேன். அது கூட சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். பக்கத்திலே தக்காளி ரெண்டு தக்காளி, இதெல்லாம் புளிப்புக்கு தக்காளி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு மூணு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் புதினா வாசனைக்காக வச்சிருக்கேன். இங்க அதுல என்னென்ன கலக்க போறோம்னா முதல்ல மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன், மஞ்சள் பொடி மிளகாய் பொடி ஒரு மூணு ஸ்பூன் வச்சிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள், மிளகு சீரகம் தூள், இங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான உப்பு போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, இதுதான் நம்ம வச்சுக்க போறோம். இதுல வந்து என்ன நம்ம தேவையான எண்ணெய் ஊத்திக்க போறோம், அது எப்படி செய்யறதுன்றது பாக்கலாம். வாங்க இப்ப பாருங்க, நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கடாயி வச்சிருக்கேன், கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்திக்கங்க. எண்ணெய் பொரியல எண்ணெய் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு சாப்பாடு பிசைறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப பாருங்க சோம்பு போட போறேன். சோம்பு நல்லா பொரியுது. பொரிஞ்ச உடனே கூட நம்ம சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் எவ்வளவு கூட சேர்த்துக்கணுமோ உடம்புக்கு நல்லது, அதனால சின்ன வெங்காயம் போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல பெரிய வெங்காயமே நீங்க போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் நிறைய போடுங்க, அப்பதான் உங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், நிறைய வரும், ஆண்டு வரும். இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுட்டேன். இந்த வெங்காயம் நல்லா செவக்கட்டும், இல்லைன்னா பச்சை வாசல் வரும். நல்ல செவுக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் முதலே சொல்லிருக்கேன், வெங்காயம் போடும்போது நம்ம எப்பவுமே உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். பாதி உப்பு போட்டுக்கிறேன், எல்லாம் போடல, பாதி உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்குறேன் பாருங்க. இது வந்து ஒரு அவசரத்துக்கு, நீங்க வந்து காலையில எழுந்து சீக்கிரம் மணி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் இன்னைக்கு சாப்பாடு கட்ட முடியலையே, சாம்பார் வைக்க முடியல, அப்படி ஒரு அவசரப்படாம என்ன பண்ணுங்க, செய்யற பொரியலையே சாதமா பிசைஞ்சு கட்டி கொடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு டேஸ்டாகவும் இருக்கும், உங்களுக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இது மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி ஓரோ காய்கறியிலுமே நம்ம வந்து இருக்கிற பொருளை இது வச்சு நம்ம சாப்பாடு கட்டலாம். டெய்லி புளி சாதமா இல்லை தயிர் சாதம் இல்லை லெமன் சாதம் சாம்பார் சாதம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி பொரியல் பசங்களும் சாப்பிடுவாங்க, காய் சாப்பிட்றதுக்குள்ள இதுவும் இருக்கும். இப்போ அடுத்தது தக்காளி போடுங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. நான் தக்காளி கொஞ்சம் ஏன் நீட்டாக போட்டேன்னா ரொம்ப பொடியாக போட்டேன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும், சாப்பிடும்போது அது டேஸ்ட் கொடுக்காது, ஒரு மாதிரி குழம்புன்னு இருக்கும். இது போடும்போ தக்காளியும் வதங்கும், சாப்பிடும்போவும் நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அழகாகவும் இருக்கும். பொரியல் போட்டு பிசைஞ்சு கொடுக்கும்போது கலர்ஃபுல்லாக பச்சை சிகப்பு வெள்ளை அப்படியே கலர் கலராக இருக்கும், அப்படியே சாப்பிடணும், அப்படியே சாப்பாடை திறந்தவொடனே சாப்பிட தோணணும். அது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம், பசங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும். இப்போ நல்லா எண்ணெயில் தக்காளி வெங்காயம் வதங்குது. நல்லா தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கோவக்காய் போடணும். கோவக்காய் உடம்புக்கு நல்லது, ஆனால் எல்லோரும் கோவக்காய் பொரியல் பண்ணணும்னா ஐயோ வேண்டாம் எனக்கு பிடிக்காதுன்னுவாங்க. நீங்கள் இதை மாதிரி சாப்பாடு பிசைஞ்சு கொடுங்க, எப்படியாவது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 துண்டு கோவக்காய் வயிற்றுக்குள்ள போகும். நீங்கள் வந்து இட்லிக்கெல்லாம் மாவு அரைக்கிறீங்கல்ல, மாவு அரைக்கும்போது என்ன பண்ணுங்க, இட்லிக்கு அரைக்கும்போது உளுந்து ஊற வச்சு நம்ம சாப்பிட்டா இல்லை இட்லி அப்படின்றவங்க உளுந்து அரைக்கிறீங்க பார்த்தீங்களா கிரைண்டரில் போட்டு, அப்படி அரைக்கும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அரைச்சி பாருங்கள், இட்லி நல்லா பூ மாதிரி மெத்துன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உளுந்தில் எண்ணெய் ஊற்றி பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றுங்க அரைக்கும்போவே, ஒரே ஒரு ஸ்பூனு
उपयोग पड़े वे पैन इनके उल्दी साप्टी अब इन टिप्स इवका पांग ना कोवकाय तक ना वदंगण ना एलिए ना वदंग तेवे कोवका ना सुर पड़ोना पड़े ना एलकन इतना वदंगे वह वदंगमें करवेपिल कोमी पच मिगक मिच ए उपीला उपयुक उप अद मंज तूल एल मे इंजी पू पेस्ट लेसा एणल वतकोड़ एणल वतक ना एपड़ी कोवका वो और मूणु पे सापा कटल इंजीपूल वे ना पल की विवका सेतु ना कलकेंगे कल की ना तट पे मूड़ विटर तंड ऊतारी मोदी ना इतमारी कलक्टे तट पे ना मूड़ विटे और अंजु निम्स अब विटर अवकाल वंगय तेलिए वे वह अगर ना इत मूड़ वे और अंजु निम्स मूड़ वेप इन अंजु निम्स तरह पाते कुछ लेसा तंड विटर पांग इतमी कुछ लेसा तंड विटे वो नहीं अंत ते ना वतकें अब रोम नरक नरकूड़ा काई कुछ वेगण अब और अर टम्ल तं ऊतिको अर टम्ल तं ऊती ना मूड़ वे वे पड़ूंगव ना एण्ड वो एण वे मिदक मारे वो इतमारी वे मारिये ना सेवक वि सेवक विटद एंडा उ ना वंदिरचन अर्थम रोम वेगणना कुछ तं विन पर्व अब वेग विटे इक वेवान सापा कटद सापा पेसियन अभी काटेंवका पोल रेडी आवका पोल पड़ी नहीं सापा कटी मुट तक सापड़ा मारे टेस्ट को कड़ी मुट सापड़ा मारे अपा टेस्टा इन वो मैं मूड़ वे मेन और अर टम्लर का टम्लर तंड ऊती ना वर् वो टेस्ट ना अब कुछ ना उसे काटे कुछ तं ऊती ना कुछ ऊतीटे इत ना मूड़ वे ती सुन इक सीक्रम इंस्टेंट कोवका पोरियल रेडी आई ना वेगटो चिना वे वेग विटें इन पोरियल रेडी आई एण ना वे वी ना सेवंरी पांग इन स्टव आफ पड़े आफ पड़े देवान सापा पेसेजें इन पेसेजे काटे इन कोवका सद रेडी आदमी सापा कटी टिफिन पाक्स कटि कुटें सापा तिरपे वराद गाली आसवेवटो इेमारी से पाटे इत वो एपड़ी टेस्ट सोलूंग कमेंट पड़ूंगा ना से ना करक्टा कमेंट पड़ूंगाइक पड़ूंग
ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உடனே செய்யக்கூடிய கோகோ சாதம் எப்படி பண்ணணும்ன்றது நீங்க இப்ப பாத்துるீங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பொரியலுக்கு பொரியலா ஆச்சு, சாதத்துக்கு சாதமும் ஆச்சு. இது 2 இன் 1 ஆவும் இதுதான் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொன்னது ஆரம்பத்துல. இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி இந்த பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பை ஆல், லவ் யூ, சியர்ஸ்.